தனுசு ராசி நேயர்களே, இந்த தனுசு ராசி நேயர்களை பொறுத்தளவு ஆனி மாதத்து செய்திகளிலே ஜூன் 16ஆம் தேதியிலிருந்து ஜூலை 16ஆம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட ஒரு மாதத்து கிரக நிலைகளின் மூலமாக நல்ல உற்சாகமான மாதம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு கொள்ள போகிறீங்க. 4ஆம் பாவாதிபதி 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பது என்பது மிகச்சிறப்பு. சுகசேமமான சில செய்திகள் உங்களை தொடர்ந்து கொண்டிருக்கும். ஆயுள், ஆரோக்கியம், வசதி வாய்ப்புகள், மனசுக்கு தகுந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வது. இதுவரை கார் வாகனங்கள் வாங்காமல் இருந்தவர்கள் புதுசாக கார் வாங்கிறது, வீடு வாங்க முயற்சி பண்ணுறது, அசையும் அசையாத சொத்துகள் சேர்ப்பது, பெண்களாக இருந்தால் ஆடை அணிகலன்கள் சேர்க்கை பெற்றுக்கொள்வது, இப்படிப்பட்ட அநேக செய்திகளை இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்கும்படியாக இருக்கிறது. அதிலேயும் 4ஆம் இடத்தை பொறுத்தளவு கௌரவம், சுகம், புகழ், தொழில், இன்னும் சொல்லப்போனால் கல்விச்சாலைகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய மாற்றங்கள், உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ளுகின்ற அளவிற்கு தங்களை நீங்கள் உங்கள் வசப்படுத்தி கொள்ளுகின்ற அந்த அமைப்பு, இப்படியான நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு இருக்கும். அதே போல் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கரன், அவர் அப்புறம் 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதனால் கொஞ்சம் சில குடும்பங்களில் அடிப்படை ஜாதகத்திலே சற்று வீக்கான கிரகநிலைகள் நடந்து கொண்டிருக்குமானால், திசாபுத்திகள் வீக்காக இருக்குன்னா கணவன் மனைவி உறவுகளிலே சற்று தர்க்கவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதை நீங்கள் பொறுப்பாக நடந்து இதை தவிர்ப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அதேபோல் ராசிக்கு 5ஆம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடியவர் நீச்சம் பெறுகின்ற காரணத்தால் பிள்ளைகள் குடும்பத்தை விட்டு பிரிந்து விலகி செல்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். பிள்ளைகளுக்கு நீண்ட நாட்களாக காத்திருந்த சுபகாரியங்கள் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். பிள்ளைகளுக்கு செலவுகள் வரக்கூடிய சான்சஸ் உண்டு. ஆக இப்படியாக இந்த மாதத்து செய்திகளிலே பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே ஒரு இணக்கப்போக்குகள் ஏற்படும். ஒருவருக்கு ஒருவர் கட்டுப்பட்டவராக வாழ்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள், மன இயல்புகள் துவங்குவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் சூரியனாக இருக்கக்கூடிய 9 கூடையவன் இந்த மாதத்தில் உங்களுக்கு மிக பிரமாதமாக வலுவடைந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் வலுவடைந்தது கூடவே ராகுவும் சேர்ந்திருக்கிறார், சனி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆக இந்த சனி, ராகு, செவ்வாய், கேது இந்த காம்பினேஷன் என்று சொல்லக்கூடியது, மீண்டும் சொல்கிறேன், குடும்ப வாழ்க்கையில் தான் சில பேரை குழப்பிக்குவீங்களே தவிர புதுசாக ஏதோ ஒன்று தேடுறதா நினச்சிக்கிட்டு இருக்கிறத தொலைச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை நீங்கள் உன்னிப்பாக மனசில் பதிய வைக்கணும். இருப்பதில் மகிழ்ச்சி என்பதை கொண்டாடுகின்ற போது எந்தவித தொல்லைகளும் புதிய தொல்லைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. சனி கேது இருவரும் உங்கள் ராசியிலேயே வீற்றிருக்கிறார்கள். இந்த சனி கிரகம் 10ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறதுனால புதிய தொழில் துவங்குவதற்கு, புதிய இடங்களுக்கு செல்வதற்கு, புதிய மக்களோடு ஒப்பந்தங்கள் செய்து கொள்வதற்கு இப்படியானதெல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம். காரணம், சனிகிரகம் 2ஆம் பாவாதிபதி கொஞ்சம் தனகாரகன தனஸ்தானாதிபதியாக இருக்கிறார். ஆக ஒரு பக்கத்தில் தனஸ்தானாதிபதி தனகாரகன் வீட்டிலேயே போய் உட்கார்ந்ததுனால பஞ்சம் பசியற்ற ஒரு வாழ்வாதாரத்தை சந்திக்கக்கூடிய சூழலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. ஆக இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சொல்லணுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70% நல்ல பலன்களும், 30% கொஞ்சம் நெகட்டிவான அந்த எண்ணங்கள் அல்லது அந்த மாதிரியான சம்பவங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நிச்சயம் அருமையாக இந்த மாதத்தை ஓட்டி தப்பிச்சு வெளியில் வந்துடலாம், பயப்பட தேவையில்லை. மீண்டும் நாம் அடுத்த மாதத்து செய்திகளில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.